புதிகை நேயர்களுக்கு வணக்கம். கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரகம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். விநாயகர் மேலே சொல்லக்கூடிய ஸ்லோகம் இது. கஜானனம் பூதகணாதி சேவிதம், பூதகணங்கள் எல்லாமே வழிபடக்கூடிய இவர் தான் விநாயகர். எப்படின்னா கபித்த ஜம்பூ பலசார பக்ஷிதம், நாவல் பழம், கபித்த அது ஒரு ஃப்ரூட், இது எல்லாத்தையும் நல்லா இஷ்டமாக சாப்பிடுவார். ரொம்ப சந்தோஷம், அதாவது விநாயகர் தான் நம்ம மூல முதற் கடவுள்னு சொல்லி வழிபடுறோம். எப்படின்னா விநாயகரை கும்பிட்டுட்டு தான் எல்லா காரியமுமே நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம். அது நம்மளுடைய பண்பாடு, கலாச்சாரம் இல்லையா. இப்போ இந்த விநாயகரை கும்பிடணுன்னா நம்ம எங்கே போகணும்? கோவில் தோறும் விநாயகர் இருப்பார். எந்த கோவில் எடுத்தாலும், சிவஸ்தலமாக இருந்தாலும் சரி, வைணவத்தலமாக இருந்தால் விஸ்வக்ஷேனர்னு தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவன் கோயில்னால் விநாயகர்னே இருப்பார். அதாவது விநாயகர் விரும்பி உட்கார்ற இடம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அரச மரம் தான். அரச மரத்தடி பிள்ளையார்னா அவ்வளோ சந்தோஷமாக நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வழிபடுறதுக்கு போவோம். அதாவது அரச மரம் ரொம்ப அகன்று ரொம்ப திக்கான ஒரு மரம், நல்ல அடர்த்தியாக நிறைய இலைகளோடு நிறைய நிழல் கொடுக்கக்கூடிய ஒரு மரம். அரச மரத்தடியில் அரச மரம் இருந்தாலே அங்கே ஒரு விநாயகரை வச்சுடுவாங்க. அப்படியும் இல்லைனாலும் அரச மரத்தை சுற்றி ஒரு திண்ணை அமைச்சு நம்ம பெரியவங்கள்லாம் உட்காந்து பேசுகிறதுக்கு அந்த காலத்தில் ஒரு கெட் டுகெதர் பிளேஸாகவே அதை வச்சுருந்தாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரச மரத்துக்கிட்ட நம்மளுக்கு நல்ல வாயு, நல்ல ஆக்சிஜன், பிராணசக்தி அதிகமாக இருக்கிறதுனால காலையில் எழுந்தோடனே அரச மரத்தடி விநாயகரை பிரதட்சிணம் வருவாங்க. அதுக்கப்புறம் பகல் பொழுதெல்லாம் அதுக்கடியில் உட்காந்து இந்த ஆடு புலி ஆட்டம் ஆடுறது, தாயம் விளையாடுறதுன்னு நிறையா அந்த நிழல்லையே இருப்பாங்க. ஆனால் சாயங்காலம் 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா அரச மரத்தடியில் யாரும் இருக்க மாட்டாங்க. சீக்கிரமாக எல்லாம் அந்த இடத்தோட்டு நகர்ந்து போயிடுவாங்க. அப்புறம் வேறு இடத்துல தான் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சாயங்கால நேரத்தை மாலை பொழுதில் செரிட்டோன் அப்படின்னு ஒரு வாயு அரச மரத்துலேருந்து வெளியாகும். அது வந்து நம்ம உடலுக்கு கேடு விளைவிக்கும். நல்லது இருக்கிறத தேடி போய் வாங்கிக்கிறது, தீமை இருந்தால் அதுலேருந்து விலகி நிற்கிறது. எப்படின்னா எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காந்தம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, காந்தம் என்ன பண்ணும், இப்போ ஒரு மணல் பகுதியில் வைக்கிறோம், காந்தம் என்ன பண்ணும், தனக்கு தேவையான இரும்பு துகள்கள் எல்லாத்தையும் தானே ஈர்த்துக்கும், மித்ததை விட்டுடும், ஒதுக்கிடும். முதல் நம்மளுக்கு தேவையான நல்லது எதுன்னு ஏற்றுக்க தெரியணும், தேவையற்றதை விளக்கவும் தெரியணும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இந்த அரச மரம் வந்து மாலை நேரத்தில் செரிட்டோன் வாயு வெளியிடுறதுனால தான் மாலை நேரத்தில் யாரும் அரச மரத்தடியில் இருக்கிறதில்ல. அரச மரம் வேறு என்னெல்லாம் நன்மை நம்மளுக்கு தருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அரச மரம் வந்து அரச மரத்தை வளம் வர்றதுனால பிள்ளை பேர் கிடைக்கும்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து சாஸ்திர ரீதியாகவும் உண்மைதான். ஏன்னா அரச மர விதைகள் இருக்கு இல்லையா, அதை வந்து பாலில் போட்டு சாப்பிடும்போது, அதை அரைச்சி பாலில் சேர்த்து சாப்பிடும்போது ஆண்களுக்கு ஆண்மலடு நீங்கும், அவங்களுக்கு உயிர் அணுக்கள் ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகும். ஆனால் அரச மரம் இருக்கிற இடத்துல எல்லாமே வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கும். நம்ம சில இடங்கள்லாம் பார்க்க முடியும். அது என்ன காரணம், ரெண்டும் சேர்ந்து வளம் வர்றதுனால நம்மளுக்கு நிறைய நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேம்பு வந்து பெண் மலட்டுத்தன்மையை நீக்கக்கூடியது. வேம்பு சரியாக நிறையா எடுத்துக்கும் போது பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் விலகி தீர்ந்து அவங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆண்களுக்கு அரச மர விதைகள் எல்லாம் எடுத்து சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஆண்மலடு நீங்கி உயிர் சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ அரச மரத்தை வளம் வருவதால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்னென்னா, பிள்ளை பேர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து மருத்துவ ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் அது உண்மையான விஷயம். அரச மர பட்டை இருக்கு இல்லையா, அந்த பட்டையை தூர் பண்ணி, அதாவது உலர்த்தி பொடி செய்து ஒரு டீஸ்பூன் கூட 50 ml பால் சேர்த்து சாப்பிடும்போது தொண்டை கட்டு, தொண்டை கம்மல், குரல் வளமெல்லாம் ரொம்ப மேம்படும். இப்போ இந்த அரச மர பட்டையை கூட நம்ம உலர்த்தி அதை பிடிச்சி, அது கூட சொறி சிரங்கு தீ காயங்களுக்கெல்லாம், மற்றபடி புண்கள் என்ன மாதிரியான புண்கள் இருந்தாலும் தேங்காய் எண்ணெயோடு குழச்சி நம்ம அப்ளை பண்ணலாம். அரச மர பழங்களை நம்ம நிறையா உலர்த்தி வச்சு அதை வந்து நம்ம ஜென்ரலாகவும் எடுத்துக்கலாம். அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்த் வீரியம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஜென்ரலாகவும் எடுத்துக்கலாம். முக்கியமாக அரச மரத்தை சுற்றும் போது நல்ல வாயு போகிறதுனால நம்மளுடைய சுவாசம், ப்ரீதிங், நம்மளுடைய லங்ஸுடைய கெப்பாசிட்டி அதிகமாகுது, பிராணசக்தி அதிகமாகுது.
அது மட்டும் இல்லாம அரச மரத்தினுடைய இலைகள் பட்டை வேர் எல்லாமே வந்து சுவாச காசம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிறந்த மருந்தா இருக்கு அரச மர இலைகளும் சரி அதனுடைய பழமும் சரி அதனுடைய வேர் பட்டை மரப்பட்டை எல்லாமே மருத்துவ குணம் நிறைந்தது அதை வந்து நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம எடுத்துக்கலாம் அரச மரத்திலிருந்து வரக்கூடிய வாயுனால பிராணசக்தி அதிகமாகும் போது நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும் போது நமக்கு சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது சுவாச சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்ல அப்படிங்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படினா நிறைய ரத்தோட்டம் சிறப்பா சீரா இருக்கும் நல்ல பசி எடுக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருப்போம் அரசமரம் வந்து சில கோவில்களல ஸ்தல விருட்சமா வழிபடப்படுது என்ன மாதிரினா திருநள்ளம் திருப்பாதிரியம் திருக்கச்சி திருப்புட்குழி திருப்புள்ளானி இந்த எல்லா ஸ்தலங்களிலும் அரசமரம்தான் ஸ்தல விருட்சம் சோ நம்ம இந்த மாதிரி கோவில்களுக்கு போயும்போது ஒரு கோவில்களுக்கு போயும்போது ஸ்தல விருட்சம் என்னன்னு பார்த்து அந்த மரத்தினுடைய சிறப்பையும் நம்ம தெரிஞ்சிக்கிட்டு அதனுடைய மருத்துவ குணமும் தெரிஞ்சு இறைவனோடு சேர்த்து ஸ்தல விருட்சங்களையும் வழிபடும்போது நம்ம நல்ல மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் பெற்று இன்புற்று வாழ முடியும்